அக்டோபர் மூணாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் லான்ச் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த நாலு சீசனோட சக்ஸஸ் இருக்கு பிளஸ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸே வந்து வேற லெவலில் கிரேட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலவே இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பீக்கில் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லையுமே கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வந்து மிக்சட் கண்டஸ்டன்ஸாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் லாஸ்ட் சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாகவே இறக்கியிருந்தாங்க ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனால இந்த தடவையும் பேண்டமிக்னால அப்படி இறக்கிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லை நாங்கள் அப்பெல்லாம் பண்ணல இருந்தாலும் விஜய் டிவி ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் வெளியேருந்து வர கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்டார்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செம்ம கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா கண்டிப்பாக பிக்பாஸ்க்கு ஆள் போவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே போயிட்டுருக்கு அந்த வகையில் இப்போ யாரெல்லாம் பிக் பாஸ் போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா கோபிநாத் ரவி அதாவது இந்தியன் மாடல் அண்ட் ஆக்டர் ஆகிய கோபிநாத் ரவி அவர்கள் வந்து பிக் பாஸ் போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஷக்கிலா அவர்களுடைய பொண்ணாகிய மிலா இருக்காங்கல்ல அவங்களுமே வந்து பிக் பாஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவங்க கூடவே நம்மளுடைய சார்பேட்டா பரம்பரை படத்தில் நடிச்சிருப்பாருல்ல ராமன் கதாபாத்திரத்தில் சந்தோஷ் பிரதாப் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நமிதா மாரிமுத்து அதாவது டிரான்ஸ் ஸ்டார் வின்னர் ஆகிய நமிதா மாரிமுத்து அவங்களுமே இந்த தடவை பிக் பாஸ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவங்க கூட சேர்த்து மலேஷியாவை சேர்ந்த மாடல் ஆகிய நதியா சாங் அவர்களும் இந்த தடவை பிக் பாஸ் சீசன்ல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது தேர்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து நம்மளுடைய முகன்ரா வந்திருந்தாரு அவர் டைட்டில் வின் பண்ணிட்டு போனாரு ஸோ இந்த சீசன் இவங்க மலேசியாவிலேருந்து வருவாங்க வர்றாங்க அப்படின்றது இருந்ததுனால இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை நம்ம கம்பாக் ட்ரெண்டிங்காக லீவ் பண்ணலாம் இவங்க கூடவே சேர்த்து இந்தியன் மாடல் மற்றும் ஆக்ட்ரஸ் ஆகிய பிரதைனி சுர்வா இவங்களும் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அவங்களோட சேர்த்து நம்மளுடைய ஃபேமஸ் சினிமா ரிவ்யூவர் இருக்கார்ல அபிஷேக் ராஜா அவரும் இந்த இடம் பிக் பாஸ்கில் இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது நம்மளோட தளபதியோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிய ஆக்டர் சஞ்சீவ் அவர்களும் பிக் பாஸ்கில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இவங்க கூட ஷாலு ஷாமு விஜே ஜாக்லே நிழல்கள் ரவி இமான் அண்ணாச்சி இவங்க எல்லாருமே பிக் பாஸ்கில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல்ல மாமியார் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பிரியா ராமன் அவங்களும் பிக் பாஸ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இவங்க கூடவே ஓல்ட் ஆக்ட்ரஸ் கௌசல்யா மாடல் அர்ச்சனா ரெட்டி என்டர்பிரினர் ரேணுகா பிரவீன் மாஸ்டர் ஃபேம் சிபி புவனச்சந்திரன் இவர் எங்க எல்லாருமே வந்து பிக் பாஸ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அண்ட் நம்ம சின்ன தம்பி சீரியல் நடிச்சாங்கல்ல பவானி ரெட்டி அவங்களுமே பிக் பாஸ்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ நாங்க சொன்ன லிஸ்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் பிக் பாஸ்க்கு வந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத நம்மளுடைய கம்பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்டா வரணும்னு ஆசை இருக்கு அப்படின்றதையும் நம்மளுடைய கம்பாக்ஸ்ல நீங்க லீவ் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டாக யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில்ஐக்கணி கிளிக் பண்ணிருங்க